செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அதிமுகவின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாமண்டூரில் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டார். அப்போது வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெறுவது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. அதன் பின்னர் நிர்வாகிகளுக்கு பூத் கமிட்டி படிவங்கள் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் தனபால் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாலூரில் அதிமுகவின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு பூத் கமிட்டி முகவர்களுக்கு பூத் கமிட்டி படிவங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவி அம்மா பேரவை, ஒன்றிய செயலாளர் சுதேஷ் ஆனந்த் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்ட கழகம் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் அதிமுக பூத் கமிட்டியை அமைப்பது குறித்தும் நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏக்கள் பி வி பாரதி, மா சக்தி, வி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் 47வது வார்டிற்கு உட்பட்ட வால்மீகி தேரு சந்திப்பில் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சி சாய் கணேஷ் மற்றும் கிழக்கு பகுதி வட்ட செயலாளர் கோபால் ஆகியோர் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு நீர்மோர், இளநீர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்த நிகழ்வின் போது முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா, தாம்பரம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் எம் கூத்தன், பகுதி கழக செயலாளர்கள் எல் ஆர் செல்லியன், ஏ கோபிநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே வீடுகள் தீயில் எரிந்து சேதமடைந்ததால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ் நிவாரண உதவிகளை வழங்கி ஆறுதல் கூறினார். பருத்தியூர், சாலியமங்கலம் பகுதியில் அசோக் மற்றும் வேம்பு ஆகியோரது வீடுகள் தீப்பற்றி எரிந்தது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த முன்னாள் அமைச்சர் காமராஜ் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவி வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சியைச் சேர்ந்த அமமுக நிர்வாகிகள் 20க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அறந்தாங்கி நகர செயலாளர் ஆதி மோகனகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழகத்தில் இணைந்த அமமுக நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சால்வை அணிவித்து வரவேற்றார்.